போதும், கொடுத்த காசுக்கு முடிச்சேன் பாட சொல்லியிருக்காங்க. வாப்பா என்னப்பா லவர், அது வீடியோ கால் லவர் தான். பதட்டப்படும், இந்த வீடியோ காலை பார்த்தாலே பதட்டப்படும். சில பேர் குளிக்கும் போது பொம்பளை பிள்ளை வீடியோ காலில் வர சொல்றேன். எதுக்கு விளக்க மரத்தை அடிக்கிறது? அருமையான ஒரு ஒளிவளி நிலையா. பேர் என்னப்போ? சண்முகா ரேடியோஸ். ஓம் சண்முகா. நீங்க சொல்ல மாட்டீங்களா? வேற யாரும் ஆபரேட்டரா ஓனரா? இவங்க பூராமே மைக் செட்ல வேலை பார்க்கற ஆளுங்களா? ஒரு லாரி இருக்குமே, மந்திரிக்கு மட்டும்தான் காவலா? மைக் செட்டுக்கும் காவல். நல்ல தெளிவா, ஹலோ ஹலோ ஹலோ, குறைக்காதீங்க, பழத்தப்படுறதா இல்லையா? இங்கே பக்கவலமாக இசைமைத்து கொண்டு இருக்கின்ற நாடக இசை கலைஞர்களுக்கு, ஏன்னா அவங்க எல்லாம் வாத்தியார் சாணத்துல இருந்தவங்க. ஏற்கனவே 10வது வாத்தியார் இவர், அவர் 8வதுக்கு பாடம் எடுத்தவர், அவர் எனக்கு பாடம் எடுத்தவர். நாங்க பட்ட பாடு கொஞ்சமா நஞ்சமா. இந்த ஊருக்கு வழி தெரியாம எங்கெங்கேயோ மை செட்டு கேக்குதோ அங்கெல்லாம் நாங்க போனோம். அங்க போகும்போதெல்லாம் ஒரு ஊர்ல வந்து காது ஊத்து, ஒரு ஊர்ல சடங்கு. கைய நினைக்கலாம்னு நினைச்சோம், ஆனா பிசு பிசுன்னு ஒட்டு முடுறதுக்காக நம்ம நினைக்கிறோம். பேரன்பு கொண்டு என் உயிரில் மேலான அன்பு தமிழ் உறவுகளுக்கு என்னுடைய பணிவான இரவு வணக்கம். கைதட்டமா. ஏன்னா கொடுக்குற காசு எங்களுக்கு ஒட்டாது. எப்படி ஒட்டாத பச இல்லை. நீங்க தட்டக்கூடிய கைதட்டு தான் எங்களுக்கு தெரியாது. ஏன்னா இங்க செம்மா நட்டி ராஜசேகர அண்ணன் பாடினாரு ஒரு அருமையான அந்த வார்த்தையா அந்த பாடலுக்கு. நீங்க யாருமே கைதட்டல. ஏன்? இந்த கலையை ரசிச்சா மட்டும்தான் கைதட்ட தமிழனுக்கு அந்த உணர்வு வரும். நீங்க எல்லாம் தமிழர்கள், எங்கே தட்டுங்க பார்க்கலாம். இந்த இங்க நிக்கிற ஆளுங்க தயவு செய்து வாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் பூரா வேக்காட்டுல வந்தாளு, மறைச்சுக்கிட்டு பூரா தடுப்பு தடுப்பு கொப்பளை வந்துருங்கிட்டு வாங்க. வாங்க பொருள், இங்க வாங்க, ஆளுக்கு மட்டும் ரம்மி விளையாடுவோம். நாராத்தனால நானே ஒண்ணு சொல்றேன், சும்மா தான். அப்படி வாங்க, ஒரு ஆள் வரணும். உட்காருவாங்க, அதெல்லாம் உட்காருவாங்க. நீங்க உட்காருங்க போத. ஆர்வத்தை இல்லை. ஒரு காமெடி சொல்றாரு. ஏன்னா வாழ்க்கையில எல்லாருமே கஷ்டம்தான். காலையில எழுந்திரிச்சு குளிக்கும் போது சட்டி போடுறது கூட கஷ்டம்தான். ஏன்னா நம்பர் மாறி போச்சுன்னா 80 நம்பர் போடுற வேண்டியவே 65 எப்படி சேரும்? கஷ்டம். கல்யாணம் பண்றவன் நீ நகைச்சுவை பார்த்து சிரிக்கிறியா இல்ல உன் குடும்பத்தை நினைச்சு சிரிக்கிறியா? எடுத்துக்கிட்டு எரிஞ்சு கடுப்பேத்துறாரு மயிலா. எவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டைம் இஸ் கோல்டன் டே. சட்டி போடுற பத்தி சார், அது இல்ல சார், டைம் இஸ் கோல்ட். அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நமக்கு தங்கம் போல. ஏற்ற இறக்கம் தூய தமிழ். இதன் மூலம் தாங்கள் சொல்ல வருவது, இந்த நாரதர் ஏன் சைலண்ட் பாக்குறாரு தெரியல. அவர் எட்டு எனக்கு தெருவில் தெரியப்படணும். தம்பி தம்பி மஞ்சள் சட்ட, என்னை மறைச்சு பாரு. கோட்டையும் பூனை வெள்ள செடியில போட்டிருக்காரு சார். எனக்கு மங்கள பார்வை, மங்கள பார்வை, மங்கிய பார்வை. அதுக்குத்தான் வாத்தியார் வேணும்னு சொல்றது. கத்து கொடுங்க தண்ணி அடிக்கிறத. குழாயில எப்படி தண்ணி அடிக்கணும்ன்றது பெத்த பிள்ளைக்கு தாய் கத்து கொடுங்க. வழியில நாங்களும் பாத்துக்கிட்டு தான் வந்தோம். கரையே இல்ல. எங்க எங்க பச்சை போடு தெரியுதோ அங்க வந்து 10 மனுஷன் நிப்பான். ஏன்னா இங்க டாஸ்மார் கடை இருக்கு. தம்பி நகைச்சுவையில சிரிக்கலாம். இந்த டீ கடை வச்சிருக்கிற அண்ணன் அது இல்ல சார், இவர் நாளையில இருந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப் குடும்பத்துல வந்து உயர்ந்துருவார். ஏன் பால்ல தண்ணி கலப்பாரு? அதுக்காக எங்களுக்கு நீ கூற மறந்தா கலந்துருவாரு மயிலா. ஏன் சொல்றேன், யாருமே வந்து நியாயமா நடந்தா நான் பிறந்த தமிழ்நாட்டுல அதுக்கு மதிப்பு கிடையாது. மயக்கலதான் சொல்றேன். அதனால நியாயமா நடக்கூடாங்கிறீ? நியாயமா நடங்க, அப்படி நடக்காதீங்க. பக்காவதான் நினைத்து விடுவாங்க. பள்ளி கல்லூரி அனைத்துமே பாஸ். ஏன் லைட் ஆஃப் பண்ணதுனால? ஹலோ ஹலோ ஹலோ, ஏன்
அவனுக்கு 60 வயசுல வரக்கூடிய அந்த நரம்பு தளர்ச்சி அந்த வப்பாட்டி கிட்ட செல்லுகின்ற பொழுது வரும். அப்படியே உதறும். புருஷன் எப்ப வருவானோ திடீர்னு ஒருத்தன் இருமிட்டானா விழுந்து ஓடணும். சீமக்கிறத முள்ளு பரம்பரை வந்து மண்டை உடஞ்சு மைதான் கருத்துக்கள் கருத்துக்கள் சொல்லக்கூடிய ஏற்றுக்கொள்ள மனப்பான்மை நீங்க இல்லை. ஏன்னா நீங்க எல்லாம் வந்திருக்கீங்கன்னா பப்பனு கணப்பேன் வருகின்ற டான்ஸ் டங்கு டங்குன்னு ஜம்ப் பண்ணி ஆடும். நாதகான பேரரசு பாடுவாரு, கருத்துக்களை சொல்லுவாரு, வள்ளியம்மா வருவாங்க, நம்ம பிறந்த வாழ்க்கைக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்பாடாக ராஜபாட்டு வருவாரு, தமிழ் மண்ணுக்கு பெருமை சேர்ப்பாரு என்றக்காக நீங்க உட்காந்துருக்கீங்க. உங்கள்கிட்ட போய் நான் பட்டிமன்ற மாதிரி பேசுனேன், ஏத்துக்கிறீங்களா? என்னைய கூட காலையில நான் நடந்து போகும்போது சில நபர்கள் என்னை சொல்லிக்கிறாங்க, இந்த நாடா வண்டி டிரைவர் நீங்க தானே சொன்னாங்க, அது எவ்வளவு ஹார்ட் அட்டாக். ஆடு மாடு இல்லாதவே அடமலைக்கு ராஜா, பெண்டு பிள்ளைகள் இல்லாதவன் பஞ்சத்துக்கு ராஜா. அதானே இப்ப நான் சொல்றேன், ஆடு மாடு இல்லாதவன் அடமலைக்கு ராஜா, செல்போன் இல்லாதவன் பஞ்சத்துக்கு ராஜாங்க. ஏன்னா ரீசார்ஜ் பண்ண முடியல, ஒன்னே சொல்லல. அப்ப உன் மனசு குத்துதா? அப்ப நீதான் ஆட்கள். எப்படி உன்னை கண்டுபிடிச்ச முத்தியா? நீ ஏன் கண்டு போட்டிருக்க? கீழே சும்மா விழுகல, கரம்பொழுத்து முனி அட்டாக் பண்ணிருக்கேன். ராமனோட மாவட்டம் எல்லாருக்கும் தெரியும், ராமேஸ்வரம் பேய்க்கரம்பு என்ற இடத்திலே நம்மளை கொண்டு ஒரு தமிழ் உறவு பிறந்தான். ஆங்கிலன் எடுத்து பார்த்தான் இந்தியாவை. இந்த இந்திய நாட்டில் எல்லாமே இருக்கு, தமிழனுக்கு ஒரு அறிவு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா தமிழன் என்று சொல்லி நாடு என்று சொன்னா இவங்க எல்லாம் ஒன்றுபடுறாங்க. அப்ப இந்தியாவை எப்படி தாக்குறது அப்படின்னு வெளிநாட்டுக்காரன் கூட அதை யோசிக்க. அப்ப இவங்கிட்ட அணுசக்தி ஆயுதம் கிடையாது, நம்ம ஈஸியா வந்து இந்தியாவை அழிச்சு போடலான்னு சொன்னாங்க. அப்பதுதான் உதித்தார். உன்னுடைய அந்த பேச்சு எடுபடாததா நான் இருக்கு என்று சொல்லி உதித்தார் ஒரு தங்க மகன். அவன் தான் தமிழ். யாரு? ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பிறந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். எப்படி இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது? இத்தனை அணுசக்தியை கண்டுபிடிச்சவன் உலக நாடுலாம் வேந்து பார்க்கறேன். அப்ப இந்தியாவில் இத்தனை மொழிகள் இருக்கு, இத்தனை மாநிலம் இருக்கு, எவனுமே செய்யாதவே இந்த தமிழை செஞ்சான்னா அப்ப தமிழனுக்கு எவ்வளோட வீரம் இருக்குன்னு சொன்னேன் அயல்நாட்டுக்கா. அதே என் தமிழ் உறவு. என் தமிழனால முடியாதது ஒண்ணும் கிடையாது. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்னார், இளைஞர்களே படியுங்கள், நல்லது ஒரு கனவு காண்கள், அச்சத்தோட வாழுங்கள் என்றார். ஆனா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா இப்ப இருந்தா அவரை இங்க எடுத்திருப்பாங்க, ஒரு கத்திங்க அடிங்க எப்படி இருந்து பாருங்க. அவர் நினைச்சிருந்தா இன்னைக்கு எத்தனை லட்சம் கோடி வாங்கியிருக்கலாம். துர்ராஜ் அவருடைய ஆல் ரவுண்டு என் பேக்கில் உள்ள துணி கூட அவர் பொருளை வாங்கியிருக்கலாம். ஆனா சேர்க்கவில்லை. நாட்டுக்காக வாழல, தன்னுடைய குடும்பத்துக்காக வாழல, இந்த தமிழனுக்காக வாழ்ந்தவர் தான். எல்லாருமே கைதட்டலாம், சாதி தலைவரை பத்தி பேசல. ஐயாமார்களே தாய்மார்களே கைதட்டுங்கள், விளக்க மாதிரி கூட என்னை அடிக்க. பாகிஸ்தான்ல இருந்து வந்திருக்காங்க, அதுக்குத்தான் மூஞ்சி லேச வேர்த்துச்சு. அப்படி வாடா, அப்படி மாறி உங்க குழந்தைகளுக்கு ஊட்டி வளர்க்கணும். சோத்த கிடையாது, அறிவு என்று சொல்லக்கூடிய அமுதப்பாலை. அப்ப எல்லாம் பெண்கள்லாம் ஜாக்கெட் போட மாட்டாங்க, டெய்லர் இல்ல இல்ல அளவு தெரியல சார், அது இல்ல சார் பர்ஃபார்மன்ஸ் நான் வரேன். ஏன் போடல? அப்ப
தாய்மார்கள பார்க்கின்ற பொழுது வயதான பெண்களையும் சரி அந்த இரவடத்துல உள்ள மகளிரும் சரி பார்க்கின்ற ஒவ்வொரு தமிழனும் தாய் போல பார்த்தான். இப்ப கிடையாது, லேச சாக்கெட்டு ஒதுங்கினா அவ்வளவுதான், தூங்க மாட்டேன். இவன் வைந்திய கொண்டு போய் வரப்புல விட்டேன் அதிர்ச்சி. அப்படி நல்லது ஒரு பழக்கத்தை வந்து பெற்ற பிள்ளைகளுக்கு ஊட்டி வழங்க தாய்மார்களே, சீரியல பார்த்தா ஹிஹின்னு இழிச்சம் தோசை சுத்தம் கூடாது. எல்லாமே வந்து பொழுதுபோக்குத்தான், ஒரு செல்ல கொண்டு வரது கூட பொழுதுபோக்குத்தான். பின்பாண்டி பின்பாண்டி ராமேஸ்வரம் அழுகக்கூடிய குழந்தை நாம் பிறந்த தமிழ்நாட்டில் நிறைய இருக்கு. அதனாலதான் முடிஞ்ச அளவுக்கு நாம் உழைத்த பணத்தை மக்களுக்காக செலவழிப்போம் அப்படின்னு எத்தனையே ஏழை குடும்பத்தை வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன். தாய்க்குத்தான் பசியோட அருமை தெரியும் என்பதற்காக விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் உள்ள எங்க அம்மா பிறந்த மண்ணு நொச்சிக்குளத்துல எம்கேஆர் அன்பாலயம், அது ஒரு கோவில். கிட்டத்தட்ட 150 ஆதரவற்ற மக்களுக்காக அந்த அன்பாலயம் கட்டிக்கிட்டு இருக்கேன். அது காரணம் என் தமிழ் உறவுகள் ஒத்துழைப்பு, இந்த நாடக கலைகளை நான் என் நடிகருக்கு கிடைத்த ஒரு பெருமை. இந்த நாடக கலையெல்லாம் நாங்க இன்னைக்கு எங்க அண்ணன் செம்பாடி ராசகரன் இருக்காரு, அங்கிட்டு மோகன்தாஸ் இருக்காரு, துர்ராஸ் ஐயா இருக்காரு, தாள வந்து ஓஏபி வாங்கினாத்தே உனக்கு சாப்பிடும்.
எங்க சித்தப்பா நகரமங்கலம் கண்ணன் சித்தப்பா இருக்காரு எங்க அப்பா. ஆனா நாங்கெல்லாம் இந்த உடம்புல ரத்தம் இருக்க வரைக்கும் இந்த இளவட்ட திமிர் இருக்க வரைக்கும் நாடகத்துல ஓடுவோம். எங்களுக்கு முன்னாடி எத்தனையே கலைஞர்கள் என்று கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க. அது உண்மைதானே பங்கு? அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த அன்பாலையை உருவாகிக்கிட்டு இருக்கு. உங்களே பேன்று உள்ளவங்களுக்கு தான் இந்த ஆத்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கு. இப்ப எடுத்துக்கிட்டு எரிய போறேன். நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் நக்கலா தெரியுதா? நாங்கள் உங்களை மாதிரி மனிதர்கள் தான். அதை பாருங்க, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். முகரங்கள் எல்லாம் பவுடர் அப்பிட்டு வந்து நிற்பேன். இதுக்குதான் எங்க அப்பா அப்பயே சொன்னாரு, பப்பனுக்கு போ பேசம் போட வேணாம்டா, எங்கேயாவது வெல்டரி பிஞ்சு விற்க போடான்டா. அதுவும் ஓட மாட்டேங்குது. டோல்கேட்ல முத வந்து காசு கொடுத்து டோல்கேட் வாங்கி கார் ஓடுறதுக்குள்ள வெல்டரி பிஞ்சு வித்துடலாம். இப்ப கம்பியை தூக்கி விட்டுறாங்க, வெல்டரி பிஞ்சு வாங்கிட்டு காசு கொடுக்காம ஓடிடுறாங்க. பாருங்க மேடையிலே பபுனா நடித்து நம்ம எல்லாம் மகிழ்ந்து கொண்டிருக்கும் அருமை சகோதரர் ராதாகிருஷ்ணன் அவர்களை பாராட்டி அப்துல் கலாம் ஐயா ரசிகர் மன்றத்தின் சார்பாக பாண்டியன் கவுண்டம்பட்டி இவர்கள் சார்பாக ரூபாய் 51 பரிசாக வழங்கியுள்ளார்கள். அன்பளிப்பளத்தை பருவப்படுத்திய நல்ல இதயங்கள் அன்றி நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு 10 ரூபாயும் இந்த மாதிரி இந்த பணமும் ஒவ்வொரு ஏழை குடும்பத்துக்கு போய் சேரும் என்பது எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஏன்னா எனக்காக வாழ்ந்தது கிடையாது. தொடரும் இந்த பயணம் என்னுடைய ஆயுள் உள்ளவரை தமிழரோட ஒத்துழைப்பு. அப்புறம் நான் தரப்புறம் ஓட்டுறோம். அப்ப என்னை பார்த்த பழைய புள்ளம்மணி மாதிரி தெரியுதா? இந்நகரத்தில் புனலகுடி திருச்சி மாவட்டம் பரங்காபுரி தாலுகா கண்ணுக்குழி கிராமத்தில் நடுவிப்பட்டி அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ புதனாச்சியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு என் சாமி பணி போட்ட கருப்பு நீ உட்கார்ந்தது கலங்கனி போட்டலாம் என் பாண்டிமுனி கொஞ்ச நேரம் எந்திரிச்சு மாப்பு மாசி மாதம் 23 அடுத்த வருது இல்லப்பா 7/3/2021 ஞாயிற்றுக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் இந்த கோவில் முன்பாக அமைந்துள்ள இந்த சிங்கார கலை இறங்கி என் சாமி தமிழகத்திலேயே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு நடத்தும் ஸ்ரீ வள்ளி திருமண் நாடகம் எம் பாண்டிச்சாமி திருக்கையம்மா எல்லாரும் நாடக கலைஞர்கள் இந்த நாட்டு மக்களை காத்தருவதற்காக இந்த அற்புதமான நாடக ஸ்ரீ வள்ளி திருமண் நாடகம் உங்கள் மத்தியில் அதிகமாக நடைபெறும். சூடத்தை கொடுத்து வாயில போடுங்க. நல்லா இருந்துச்சுனே? ஏன்னா நீங்க நல்லா இருக்க. நான் வந்து உண்மையிலே திரியெடுத்து ஆடக்கூடிய கோடாங்கி வாரிசு. நாங்கெல்லாம் நாங்க கிடையாது. நான் கோடாங்கி, அவங்க அப்பா வந்து 90 போட்டு சாண்டிக்கிட்டு அடிப்பாரு. சாமி ஊரை விட்டு வெளியில போயிருச்சு. நன்றி நன்றி நன்றி. இருக்கட்டும். நடிப்பு சேந்தன், நடிப்பு மன்னன், நாட்டு நடப்புகளை எடுத்து பேசக்கூடிய ஒரு ராஜ நடிகர், திறமை வாய்ந்தவர், வருகின்ற பொழுதே தமிழுக்கு வணக்கம் என்று சொல்லக்கூடிய எனது பாச தமிழன் காரக்குடிய சேர்ந்த சி ஆர் புயல்ராஜ் அவர்கள் வேடன் வேடன் பரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலிசை கோயில வாணி சிறு வயதிலே ஞானமாக புராணங்களை கற்றுக் கொடுத்த குருநாதருக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அரிசிய சிறுமி தங்கு சிரிப்பாயிருச்சு.
அதிசய சிறுமி வரக்கூடிய கழக பிரியன் பேச்சு திறமையாளர் உடப்பம்பட்டி பி பெருமாள் ராஜ் அவருடைய செசியம் பிள்ளை எங்களது உடப்பம்பட்டியை சேர்ந்த கே ஏ நந்தினி அவர்கள் வள்ளியாக சுரிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று அவர் பிறந்தாரா இல்லை இவருக்கென்று பாடலை எழுதி கொடுத்து இப்படி பாடுகிறாரா? புராணத்துக்களை புரட்டி பேசினாரா இல்லை இவருக்காக எழுதுனது இன்னும் பத்தலையா? அப்படி வரக்கூடிய மேடைகள் எல்லாம் தங்க நாணயத்தை பரிசாக பெறக்கூடிய புராண செம்மல் இதிகாச சுடர் எனது அன்பு மாமா உடம்பம்பட்டியை சேர்ந்த பி பெருமாள் ராஜ் அவர்கள் நாராயக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமணிய சக்கரவர்த்தி பின்பாட்டு இசை முரசு திரைப்படத்திலே ஒரு இளையராஜா எங்க நாராயணத்துல என்னுடைய சின்ன ராஜா. உண்மையிலே நீங்க ஒரு பாட்டை ரசிப்பீங்களோ இல்லையோ நான் ரொம்ப ரசிப்பேன். எனது அருமை அண்ணன் சம்பாநட்டியை சேர்ந்த எம் ஜி ராஜசேகர் அவர்கள் ஆறுமணியம் சிரிச்சுக்கிட்டு சொன்னாதான் என்ன எம் ஜி ராஜசேகர் அண்ணே கிண்டல் பண்ற மாதிரி அவன் என்ன பண்றியா அண்ணே இல்லையா மூத்தவர் இல்லையா சம்பாநட்டி ராஜசேகர் அவர்கள் ஆறுமணியம் பின்பாடல் Thank you.
நன்றி நன்றி. திரைப்பட துறையில எப்படி இசையமைச்சிருப்பாங்களோ அதே மாதிரி அஞ்சு பண்ணீங்களா கூட இருந்ததுல சார். அவரும் ஆரமுனியும் வாசிப்பார். இந்த திறமைக்குத்தான் பரிசு. மிக ஒரு நல்ல மனிதர், ஒரு வாத்தியார். சில நேரம் தான் என்னை மாதிரி கிறுக்கு பிடிச்சிடும். ஒண்ணு பண்ண முடியாது. எனது நம்பிக்கூடிய அன்பன் கோடைகடி முரசு எங்களது ஆவடியார் கோயிலை சேர்ந்த பி மோகன்தாஸ் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். நாடகத்துக்கு தொடராசம் போட்டது என்ன விஷயம்?
நாங்கள மொத்தமாக வந்து நடிக்கிறதான் செம்ம கசாயம். இதெல்லாம் ஒரு வரி கேட்கணும் உங்க தலையெழுத்து. இதுக்கு எங்க அண்ணன் மோகன்தாஸ் கிடையாது, பிரம்மன் தாஸ் கூட வாசிக்க முடியாது. பலவாத்திய மன்னன், பலவாத்திய மாஸ்டர். ஏன்னா மத்த பலவாத்திய கலைஞர்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு திறமை இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு திறமை இருக்கு. ஆனா இவரெல்லாம் வந்து சாதாரணமா ஊர்களை கூட்டு வர முடியாது. அவர் ஜாமானே வந்து ரெண்டு குட்டியானல ஏத்தலாம் பாத்தீரா. மோர்சிங் சைக்கிள் பெல்லு, அங்கிட்ட கிடக்குற சின்ன புள்ள கிழக்கு, ஐயப்பன் குல பசனைக்கு வாசிக்கிற அந்த இது தப்பு, பட்டாதுக்கு ஒரு கொடை. அது என்ன சார் மழை வந்தா நனைஞ்சிடாம? ஆமைய சீமாமைய நனைஞ்சிட்டா முளைச்சிருவேன். என அன்புக்குரிய அண்ணன், நகைச்சுவைக்கு நகைச்சுவை, பேச்சுக்கு பேச்சு. ஏன்னா நாங்க மேடையில பேசிக்கிட்டே இருப்போம், ஒரு சிம டைமிங் மறந்துடும். இந்த வார்த்தையை ராதா சொல்லியிருக்கலாமே அப்படின்னு இந்த நாலு பேருமே பெரிய மைண்டுக்காரங்க, மூளைக்காரங்க. அதுல எப்பயுமே வந்து முன்ன வைக்கிற காலக்கத்தான் அந்த வலிமை அதிகமா. அதனால உடனே எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஜாம்பவான் எனது அன்பு அண்ணன், எங்களது வெள்ள வெங்காலூரை சேர்ந்த ஆரம் புயராஜ் அவர்கள் ஆளுநர் இசைப்பார்கள். செல்போன் இல்லாத ஒரு மனிதன் செத்த மனிதன். அந்த செல்போன் பலருடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் சீரழிக்குது என்பதை பற்றி எனது சொந்த பாடலா ஒரு பாடல். எங்கு நிறைந்திருக்கும் செல்லு செல்லு, இதுக்கு தேவண்ணா வந்து நான் சத்து நிறைய அண்ணே கூட பார்க்க மாட்டேன். இவர் ரூட்டை மாத்தி விடுறாரு, அவர் பழைய டிரைவர் தானப்பா. எங்கும் நிறைந்திருக்கு செல்லு செல்லு, பல குடும்பத்தை கெடுக்குது இந்த செல்லு செல்லு, சம்சாரி கையிலையும் செல்லு செல்லு. அரோஹரா இறைவா, இப்பெல்லாம் சாமியாரு கையிலையும் செல்லு செல்லு. எங்க சாமியாருக்கு எதுக்கு செல்லு? அவன் பிக்கப் பண்ண விதி போடும் போது ரஞ்சிதா கிட்ட பேசுறதுன்னா அப்புறம் எதுல பேசுறது? என்ன சொன்னீங்க? நம்ம பப்புண்டாரு பையிலையும் செல்லு செல்லு. ரீசார்ஜ் பண்ணி விட்டது நீங்க தானே? படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் தேவையா செல்லு? இதுவா நாகரீகம்? கோடி கொடுத்தாலும் போன உயிர் வருமா? எங்க கருத்துல பாருங்க. எங்கும் போட்டாச்சு போட்டாட்டா கட்டுக்க மாட்டான், சின்ன வீடு போட்டாட்டா.
கன்வெர்ட்டிபிள்ல எல்லாம் பட்டு நீ ஓட்டா ஒரு ஆம்பளை அடி காலையில எந்திரிச்சு கட்டிங் போட்டு வேலைக்கு போறானே எதுக்கு எதுக்கு வீடு சூப்பரா இருக்கும் ராதாவை சொல்லிட்டு காதலுக்கு காரணமே செல்லுதானுங்க என்ன கள்ள காதல் எல்லாத்துலயும் இரண்டு வகை உண்டு இன்பம் துன்பம் ரேடு பண்ணலாம் இரவு பகல் சரக்கு சைடிஸ் கப்பு தண்ணி எல்லாத்துலயும் இந்த மாதிரி காதல ரெண்டு வகை வரும் உண்டு நல்ல ஒரு காதல் பண்ணா யாரும் சண்டைக்குறோம் பெத்தவங்க கூட பிறந்தவங்க படிக்கல தேவையில்லான்னு சண்டைக்குறாங்க கள்ள காதல் பண்ணா யாரு தெரியுமா சண்டைக்குறோம் அந்த பிள்ளையோட குறிச்சனும் நம்ம கொண்டாட்டி விளக்கமா தெரிஞ்சு எங்கும் நன்றி செல்ல பத்தி சொந்த விட்டதா அடுத்து அடுத்து ஒரு பாட்டு இருக்கு சீரியல் பத்தி அடுத்து பாடுவோம் மதிப்புக்குரிய கண்ணுகுள்ளி உயர்ந்து சித்திரம் சித்தம்பலம் ஆசிரியர் கவுண்டர் கண்ணுக்குழி உயர்ந்து சோலை சித்தம்பலம் கண்ணுக்குழி உயர்ந்து சித்தம் சித்தம்பலம் ஆசிரியர் கவுண்டர் அவர்கள் மேடைக்கு வரும்படி பணிவுடன் அழைக்கிறோம் காசு ஹலோ வணக்கம் கண்ணபுலி உயர்ந்த சோலை சித்தம்பலம் கவுண்டர் ஆசிரியர் அவர்கள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளும் எங்களை துண்டு வாங்கினீங்களா சும்மா கேட்க கேட்கணும் கள்ளவட்டி சேவி நடுவிப்பட்டி உயர்ந்து கோவிந்தசாமி கவுண்டர் ஐயா மேடைக்கு வரும்படி சேவி கவுண்டர் ஐயா மேடைக்கு வரும்படி பணியோட அழைக்கிறோம் ஊராட்சி மன்ற தலைவர் தங்கராஜ் ஐயா பால் கூட்டுறவு சங்க தலைவர் ஏ செந்தில் ஐயா வாங்க கண்ணுக்குழி சேது மாதவன் சோழன் ஐயா வாங்க கண்ணுக்குழி மாயக்கண்டன் கவுண்டர் மாலகண்டன் எனக்கு மாலகண்டன் மாலகண்டன் ஐயா வாங்க இது ஒழுங்கா படிச்சதால தான் ஏதோ வேலைக்கு போயிருக்கோம் மன்னிச்சுக்கோங்க அப்படியே இருந்தா ஓம் கிரீமதேஸ்வரங்க ஓம் சண்முகா சவுண்ட் சர்வீஸ் மேடைக்கு ஆயிரம் மலர்களே நான் உங்களை சொல்லல அமுத காலம் கடல் அலை அது நம்ம வீட்டு நான் சோறு ஊத்தாமட்டேனே ஃபர்ஸ்ட் போடணும்னா வேன் டிரைவர் தான் போடணும் அவர் படத்துல பாப்பல வாசத்துக்குரிய அன்பு ஆறுமணி சக்கரவர்த்தி எம்ஜி ராஜசேகர் சம்பாநட்டி ராஜசேகர் அவர்கள் கிராமத்தை சார்பாக பொன்னாடி போகிறது நடுவுப்பட்டி அம்பரசன் இங்க இருந்தாலும் மேடைக்கு ஒரு மணி கடவுள் அப்படியும் இங்க விருதங்க கொண்டிருக்கும் எங்களது அவடையர் கோயிலை சேர்ந்த அங்க மோகன்தாஸ் அவர்களுக்கு பின்னாடி பரமாத்தேசத்து கொண்டிருக்கின்ற எங்களது வெண்காலூர் மண்ணின் மைந்தன் ஆர் எம் துரைராஜ் அவர்களுக்கு பின்னாடி பத்து கௌரவப்படுத்துறார்கள் நாடக அமைப்பாளரும் ஐயா மைந்தேன் அப்பதானே பத்தோடு சேர்த்துருவேன்
எப்படி கலாச்சி பவுனா எடுத்து கொண்டிருக்கின்ற அரும்பு தம்பி சித்தப்பா நகரமங்கலம் கண்ணே எங்க சித்தப்பா மறக்க முடியாது என்ன பேசுனா பவுனா எடுத்து கொண்டிருக்கிற அரும்பு தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக போராடி பொருத்தப்படுகிறார்கள் Thank you.
சண்முகா சவுண்ட் சர்வீஸ் ஊனையு ஓம் சண்முகப்பா வேண்ட கிழிஞ்சிருந்தா இன்னும் பாத்துருப்பாப்பா சண்முகா அவங்களுக்கு வந்து நீங்க அட்வான்ஸ் பண்ணீங்க நாடகத்தை காண வருக இருக்கலாம் குறிப்பு அழைத்திருக்கிறார்கள் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கண்ணுக்குழி கல்லும்பட்டி நடுவிப்பட்டி அத்தனை பட்டிக்கும் நன்றி. நாடகத்தினுடைய அமைப்பாளர் தலைசிறந்த அமைப்பாளர் அன்பானவர் எங்களது பெங்களூர் மண்ணில் உதித்த தங்க மகனே நீ வாழ்க. நான் கேட்ட காசை கொடுக்குறேன் 100 வருஷத்துக்கு நல்ல நடிப்பு நடிக்க வேண்டியிருக்கு. பெங்களூர் பலவாத்திய சக்கரவர்த்தி இந்த நாடகத்தின் அமைப்பாளர் ஆர் எம் துரைராஜ் அவர்கள் இந்த நாடகத்தின் அமைப்பாளர். இந்த நாடகம் மட்டும் கிடையாது மற்ற எந்த நாடகம் கரகாட்டம் குச்சிப்புடி ஆட்டம் 100 நாள் வேலைக்கு ஆள் சேர்க்கறது போன் நம்பர் ரீசார்ஜ் பண்றது புறணி பேசுறதுக்கு பெயர் எடுக்கிறதுக்கு புத்தலாட்டம் பண்றது அதுக்கு நான் இருக்கேன். எல்லாத்தையும் சிறந்த முறையில் அமைத்திருவார் எங்கள் பெங்களூர் துரைராஜ் அவர்கள். உங்களிடம் பேசிக் கொண்டும் நடித்துக் கொண்டிருப்பவன் நான் பேசும்போது மட்டும் உனக்கு சொல்லி மாறியிருமே பேசிக் கொண்டும் நடித்துக் கொண்டிருப்பவன் பேசிக் கொண்டும் நடித்துக் கொண்டிருப்பவன் ஏற்றி விடுங்க இல்ல ஏற்ற வச்சு கொண்டு கொடுப்போம். பேசிக்கொண்டும் நடித்துக் கொண்டிருப்பவன் பேசாம இருக்கப்பா இந்த ஊர்ல என் பருப்பு வேகல அதுக்கு என்ன பண்ண சிலிண்டர் கொஞ்சம் கூட்டி வைக்க. பேசிக்கொண்டு நடித்துக் கொண்டிருப்பவன் எந்த ஒரு கிராமத்திலும் என்னை நோத்தங்கமான திட்டாலும் பேரகான அபாய செருப்பை வச்சு என்னை எரிஞ்சு உள்ள ஓட நாயே என்று சொன்னாலும் அத்தனையும் பொறுப்படுத்திக் கொண்டு நிற்கக்கூடிய ஒரு கோமாளி ஐயா கோமாளி என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் அமைதி அருங்க பத்தியா ரீசர்ச் பில் அடிக்க போறேன் ஒழுக்கமா இருக்கே உன்னை எதுல விட்டேன் இருங்க. வீர ஆலங்குளம் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ்எஸ் மணி ஐயா மாணவனும் சிவசங்க மாவட்டம் எங்க ஊர்ல அப்படிதான் சொல்லுவாங்க சிவசங்க மதுரைக்கு வந்து மசுதான் சொல்ல ஆனா எங்க ஏரியா மாதிரி பேச முடியாது என்ன குறிச்சிக்கு பூரா குறிச்சிக்கு போப்பா அப்படின்றாங்க. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில இருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழிகளே வலதுரமா இருக்கக்கூடிய 7 வீடுதான் 7 வீட்டுக்காரங்கன்னா டெய்லி ஃபைட் பண்ணுவான் அடிச்சு பிச்சு வீட்டுலாம் இடிச்சிருவாங்க. அப்படி ஒரு ஒற்றுமையான கிராமத்தை நான் பிறந்தேன் பூரிப்பு கள்ளிசேரி கிராமத்தை சேர்ந்த எம் கே ராதாகிருஷ்ணன் பாப்புன் காமி 15 வருஷத்துக்கு அசைக்க முடியாது. ஆமா எப்படி அசைக்க முடியும் காங்கிரட் போட்ட கட்டடத்தை எப்படி அசைக்க முடியும் அதுக்கப்புறம் இடிச்சுட்டு போயிடுவாங்க. டைம் இஸ் கோல்டு நான் போயிட்டு தாமரையை சந்திக்கிறேன் அளவு வட்ட பிள்ளைய பார்க்கணும்னா நான் அப்படியே கிளம்பியிருப்பேன். நேர வந்தாச்சு டான்ஸு தாமர வந்தாச்சு பிரியட்டையோ 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 நேர வந்தாச்சு
பகவானே.